ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு ராம்நாத் கிருஷ்ணன் சார் அப்படின்னு சொன்னால் 2003ல் வென் ஐ வாஸ் அபவுட் 14 இயர்ஸ் ஓல்டு ஐ ஹட் ஜஸ்ட் ஜாயின்ட் ஸ்ரீ டி எம் கிருஷ்ணா அண்ட் என்னோட குரு வந்து அப்போது அவர்கிட்ட சேர்ந்த ஒரு 2 மாதத்தில் ஹி கேவ் மி அ பஞ்ச் ஆஃப் சிடிஸ் அண்ட் சைட் வென் எவர் யூர் லிஸ்னிங் டு மியூசிக் அட் ஹோம் வென் யூ டூயிங் யோர் ஹோம் ஒர்க் ஆர் வென் யூ டூயிங் சம்திங் எல்ஸ் ஐ வாஸ் ஒன்லி 14 தென் ஹி சைட் ஆல்வேஸ் கீப் லிஸ்னிங் டு மியூசிக் ஸோ லிசன் டு திஸ் மியூசிக் இன் த பேக்ரவுண்ட் ஸோ அப்படி எனக்கு வந்த ஒரு பஞ்ச் ஆஃப் சிடிஸில் தெர் ஒரு ஃபியூ சிடிஸ் விச் ஹேட் தி இனிஷியல்ஸ் RK1 RK2 RK3 RK4 அப்போது வந்து டில் தட் டைம் ஐ ஹேட் நோ ஐடியா ஹூ ராம்நாத் கிருஷ்ணன் வாஸ் அவரோட பேர் கேட்டிருந்தேன் பட் ஆர்கேங்கிறது அவராக தான் இருக்கும்னு எனக்கு அப்போது வந்து ஐடியா இருக்கலை ஸோ ஒரு நாள் வந்து வென் ஐ வாஸ் பிளேயிங் தோ சீரீஸ் த ஃபர்ஸ்ட் எவர் சிடி ஆஃப் ராம்நாத் கிருஷ்ணன் தட் ஐ பிளேட் அண்ட் லிசன் டு ஐ ரிமெம்பர் வெரி கிளியர்லி தட் வாஸ் ஆல்சோ த டைம் வென் கேசட்ஸ் வெர் பீங் மைக்ரேட்டட் இன் டு சிடி ஸோ த ஃபர்ஸ்ட் ட்ராக் தட் ஐ லிசன் டு வாஸ் ராகம் தானம் பல்லவி இன் பைரவி இன்சிடென்ட்லி தட் வாஸ் ஆல்சோ த டைம் வென் ஐ வாஸ் லேர்னிங் மை ஃபர்ஸ்ட் பல்லவி இன் பைரவி ராகம் ஃப்ரம் மை குரு ஸோ த கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் தட் ஹிஸ் ராகம் சிங்கிங் அண்ட் ஹிஸ் அப்ரோச் டுவர்ட்ஸ் ராகம் லைக் பைரவி ஹேட் ஆன் மீ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெஷ் and the ideas that he had, the creativity that he had, the flow that he had was something that I hadn't listened to in person. So it was extremely new to me and his music was like an aesthetic journey. So enakku vandu appo avaroda music vandu was a huge eye opener in terms of what Carnatic music was and what Carnatic music can be in the future. The first thing that I want to say is for any vocal musician, வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் பிளேஸ் அ மேஜர் ரோல் நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவு வி கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் அ குட் வாய்ஸ் ஆர் அ ப்ளசன்ட் வாய்ஸ் ஃபார் மியூசிக்குங்கிறது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்ஜெக்டிவ் பட் ஐ திங்க் த மேஜிக் இன் எவ்ரி மியூசிஷியன் இஸ் தேர் வென் தே அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஓன் மியூசிக் வெல் தே அண்டர்ஸ்டாண்ட் தேர் வாய்ஸ் அண்ட் வென் தேர் ஏபிள் டு ஃபைண்ட் அ காமன் கிரவுண்ட் டு பிரிங் போத் ஆஃப் தீஸ் திங்ஸ் டுகெதர் தட் இஸ் வாட் கிரியேட்ஸ் த ரியல் மேஜிக் ஏன்னா வந்து ஐடியாஸும் சரி மியூசிக்கல் ஏஸ்தட்டிக்ஸும் சரி குவாலிட்டி ஆஃப் த வாய்ஸும் புரிஞ்சுண்டு இது எல்லாத்தையும் எப்படி ஒன்றா கொண்டு வருதுங்கிறதுல தான் ஒரு மியூசிஷியனோட ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஸோ இந்த மூணுத்தையும் ஒன்றா கொண்டு வந்தது ராம்நாத் கிருஷ்ணன் சார் அவர் வந்து என்ன பாடினாலும் தேர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் ஏஸ்தட்டிக்ஸ் டு இட் தெர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் ஈஸ் டு இட் அவர் வந்து என்ன பாடினாலும் கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் அந்த ஒரு சங்கதி வந்து அவரை மாதிரி அந்த ப்ரெசிஷனோட அந்த நியூவான்ஸோடு நம்ம பாடி பார்த்தா அது எவ்வளோ கஷ்டம்னு புரியும் ஸோ ஹீ வாஸ் பிளெஸ்ட் வித் தட் கைண்ட் ஆஃப் அ வாய்ஸ் விச் ஹீ யூஸ்ட் டு த ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் பாசிபிள் ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹர்ட் ஸ்ரீ ராம்நாத் கிருஷ்ணன் வாஸ் இன் 2005 or 2006 அண்டில் ஐ டென்ட் நோ ஹூ ராம்நாத் கிருஷ்ணன் வாஸ் ஆஸ் அ மியூசிஷியன் since I was born and brought up in Bombay. A few friends who were there in Bombay introduced me to his music. So the first kacheri ava kuduthathu vandu Ramnath Krishna ni ketadilla na first kacheri ni kekano nichayama and the 1964 Jamshedpur kacheri kete aganu appdinu and the recording kuduthe adhula ni nichayama ne jayasin ni kete aganu Purna Chandrikala and the full part ketittu unakku enna pidichathungiradhu solla first appdina. So what caught my attention that entire the way he sang the kriti, the swarams that he sang, it just, I was awestruck by the music. And after that I heard the entire kacheri, it was mesmerizing. And then I started searching for recordings of Sri Ramnath Krishnan. Whenever I came to Madras from Mumbai, I asked all my friends over here for recordings and acquired a few recordings. From there started my fascination with Ramnath Krishnan Solna. It just snowballed from there. So I started searching for recordings, collections, and we can talk about concerts. There are many concerts that you can talk about. There's the 1964 Academy concert where he sung brilliant Mukhari. Ragam Padi, Karubaru Padi. Mukhari and the Kala Pramanathla Yaro, it's very difficult to sing it in that Kala Pramanam. And அவர் அந்த காலப்பிரமாணத்தில் முகாரி பாடி ஐ மீன் நான் யாருமே அதுக்கு முன்னாடி அந்த காலப்பிரமாணத்தில் பாடி கேட்கல ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹர்ட் ஹிம் சிங்கிங் முகாரி இந்த காலப்பிரமாணம் அண்ட் முகாரி வாஸ் ஸ்டாண்டிங் அவுட் அண்ட் தெர் வாஸ் நத்திங் ஆட் அபவுட் முகாரி த ஃபீல் ஆஃப் முகாரி த ராகா முகாரி வாஸ் இன்டாக்ட் ஸோ தட்ஸ் ஹவு நியூஆன்ஸ்ட் ஹிஸ் மியூசிக் இஸ் na re na 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 mo re re na na
Bye.
Yeah.
nagari whatever he sang was pitch perfect and that kind of perfection is only something that I can dream of whatever he sang fast agatom slow agatom the most nuanced gamakava irukatom ellathiliyum vande shruti appadi seindirukum shruti kavindu paadradhenu periva solli ketirken adha na experience panna one of the many musicians is definitely Shri Ramnath Krishnan sir and the reason you got that feeling was the amount of raga bhava which was there in everything that he sang he was a raga based musician whatever he sang was soaked in raga ragam agatom neraval agatom swaram agatom or kirtaniya irukatom illa or pallaviya irukatom avar enna paadinalum raga pradhanama irundhu which is why when you talk about his accent was very special to him to the kind of person that he was to his character to his personality so adu vandu nama recreate pandrathu romba kashtam which also added a different layer of beauty to his music நம்ம ராகா மியூசிக்குன்னு சொல்லும்போது அவரோட ராகா அலாபனை பற்றி பேசும்போது தெர் இஸ் அ வண்டர்ஃபுல் மிக்ஸ் ஆஃப் வேரியஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஒரு ஸ்லோ ஃப்ரேசிங்காக இருக்கட்டும் இல்லைனா ஒரு ஃபாஸ்ட் பிரிகாஸாக இருக்கட்டும் ஆர் காம்ப்ளெக்ஸ் நியூவான்ஸ்ட் கமகாஸாக இருக்கட்டும் ஆர் த மோஸ்ட் ஸ்டில் ஃப்ளாட் மெலாடிக் பிளெயின் நோட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே கம்ஸ் டுகெதர் வெரி பியூட்டிஃபுல்லி இன் ஆல் ஆஃப் இஸ் ராகா அலாபனாஸ் த டைப்ஸ் ஆஃப் ராகாஸ் தட் ஈ ஹேண்டில்ட் நம்ம இன்றைக்கி ஸ்கேலா ராகாஸ்ன்னு சொல்கிற ஹம்சத்வனியோ இல்லை ஒரு ஹம்சநாதமோ ஆர் ஈவன் ராகாஸ் லைக் மத்தியமாவதி ஆர் ஆரபி அவர் இந்த மாதிரி ராகம்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கூட ஒரு ஸ்கேலார் அப்ரோச்சாவோ இல்லைனா ராகம் ஓட பாவம் கொஞ்சம் கம்மியாக பட் மோர் ஸ்வரா பேஸ்ட் திங்கிங்காகவோ நம்மளுக்கு தோணவே தோணாது அவர் இந்த மாதிரி ராகம் பாடும்போது கூட இட் வில் பி கம்ப்ளீட்லி சோக்ட் இன் தட் ராகம் விச் ஐ திங்க் இஸ் அ வெரி difficult quality to achieve especially when singing ragas like this la 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 la
kind of rakti ragas that he sang, be it Danyasi or Sahana or Kedara Gaula or Begada, these kind of ragams, the way he explored them, the expansion with which he was able to reinterpret these ragas is magical. And ippo vandu, after his time, so many musicians now, we are all able to take these ragas and sing that as a main centerpiece in a concert, purely because of the ideas that we get from path-breaking musicians like Ramnath Krishnan, from whom we get all the ideas on which we are able to build upon. So the kind of base, the kind of foundation that he provides for musicians and students across the board is phenomenal. And in the mari ragam paadrathiliyum, in the mari ragathukum eppadi vandu or approach pannano, or danyasi paadumbodhu eppadi approach pannano, endha region la endha ragathukku prominence kuduthu paadanungiradella avaroda music la automatically naturally romba alaga irukum. There is a very famous recording of his Karnataka copy, where he sings about a 3-3.5 minute ragam before singing Parulannamata. Andha mari Karnataka copy vandu copy innum pradhanama palakathil irukkum bodhu andha alavukku reinterpret panni avlo shuddhama or Karnataka copy vandu kekkuradhungiradhu is a complete rarity. So the fact that he was able to handle a variety of ragas across the board and create an equal impact through all of them is phenomenal. Na 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 re na za za la wa la wa ta da da re 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 na re na re 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 na re re na na re re na re 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 na re na re na re se re le ai re na re na re na re re na re 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 na re se re ai re le na se na 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 le le re na le le re le le re le le re le le re
பருள நமாட்ட நம்ம வாது பிரணனா ஜெயன பருள நமாட்ட நம்ம வாது பிரணனா ராகா பற்றி பேசும்போது அவரோட ஸ்வரம் சிங்கிங் வாஸ் ஆல்சோ ஃபுல் ஆஃப் ராகா. த ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் இஸ் ஸ்வரம் சிங்கிங் இஸ் ஹிஸ் காலப்பிரமாணம். அவர் வந்து இப்போ ஒரு புவினிதாசுடனேலேயோ இல்லைனா ஒரு நேஜேசின நேரமூலியோ ஆர் ஒரு ஸ்ரீமானினிலேயோ ஸ்வரம் பாடும்போது த காலப்பிரமாணம் வந்து நம்மளுக்கு கேட்கும்போது வி நெவர் ரியலைஸ், பட் வென் யூ ட்ரை சிங்கிங் அலாங் வித் த டேப் ஆர் வென் யூ சிங் அட் த சேம் பேஸ் யூ வில் ரியலைஸ் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் சிங் த சாங் அண்ட் தென் டு சிங் ஸ்வராஸ் இன் ராகாஸ் லைக் தட் ஃபார் தட் சாங். The fact that he was able to do all of that in one continuum with such ease is magnificent to listen to. And avar vandu swaram paadumbodhu kuda the importance was still on ragam, because especially in the Shreemanini ipo na sonna Purna Shajjam song la vandu literally avar kirtana paadi mudichonne naale aavartanam dhaan paadi irpar swaram. Andha naal aavartanathile he would have given you the complete picture of the entire ragam. So adukku mele maybe he felt that there was nothing more to sing, so andha naal aavartanam paaditu திரும்பி ஸ்ரீமானினி பாடி ஃபினிஷ் பண்ணிடுவார். ஸோ ஹிஸ் அப்ரோச் டுவர்ட்ஸ் எவ்ரி திங் தட் ஈ சாங் வாஸ் பியோர்லி வித் மியூசிக் ஆஸ் த ப்ரையாரிட்டி, நாட்
creating an impact or not singing for the audience or not getting applause. It was music for music's sake, which I think is the base of Ramanakrishnan sir's music. Mano
mani bhava gajarita se mani bas vigama gajarita mani bhava gajarita se mani Baba mama ni ni baba ga ga ri 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 ta li ga ma Baba ga 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 ri 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 ta li ga ma ga ma ni ni baba ga ri ga ma ni ma ni ni ta ra ni baba ga ri ga ma ni ni ma ma ni ni ta li ra ri ga ma ga ri ga ga ri ri ra ra ni baba ga ga ri ma One of the very special things about his music is the way he approaches the swaras. இப்போ வந்து ஒரு தார ஸ்டைல ஒரு சர்ஜம் பிடிக்கணும்னா அந்த ஒரு வல்லின மெல்லினமோட அதை பார்த்து கீழே பேஸ்ல பாடும்போது ஹிஸ் வாய்ஸ் வில் பி ஃபுல் அண்ட் வென் ஹீ சிங்ஸ் இட் சிங்ஸ் இன் த ஹையர் ஆக்டேவ்ஸ் மைண்ட் யூ இட்ஸ் நாட் லைக் ஃபால்ஸ் வாய்ஸ் ஆர் எனிதிங் பட் இட் ஜஸ்ட் ஹேஸ் தட் ப்ரிசிஷன் யூ நோ இட் லைக் அன் லைக் அ டாட் கோஸ் இன் ஹிட்ஸ் புல்ஸாய் தட்ஸ் ஹவு இட் இஸ் த வே ஹி அப்ரோச்சஸ் சிங்கிங் ஸ்வராஸ் ஜஸ்ட் பிளேன் நோட்ஸ் அவர் பாடும்போது கேட்டால் ரொம்ப ஈஸியாக அசாத்தியமாக சரளமாக பாடிடுவார் அவர் பாட்டுக்கு ஆனால் அதை நம்ம வந்து சரி இப்படி ட்ரை பண்ணலாமேன்னு அப்ரோச் பண்ண பார்த்தாலோ அப்படி ரெப்ளிகேட் பண்ண பார்த்தாலோ நிச்சயமாக வராது ஒன்லி திங் தட் வி கேன் டூ இஸ் கெட் இன்ஸ்பயர்ட் பை இட் பாபரில் He's been influenced by so many other musicians. When he sings, you don't hear those influences. He's made all of that his own,
And when you hear him, you only hear his music and his personality and his passion and his character that completely comes out, which I think is an essential quality for all of us to learn from. So our kirtana paadumbodhu kuda, for a man who is that creative, for a man who has that many ideas, thoughts flowing out of him naturally, avar vandu, he never took any of those liberties or took that for granted when he sang Krithis. Krithis paadumbodhu faithfulla, sincera, oror sangathi rendu vaati paadi, adu eppadi irukko, neenga across multiple recordings kettaalna, adhe maari dhaan irukum. So adhilendu paadam pandrathu kathukkaradhu romba easy. Avara maari paadrathu romba kashtam, but adhilendu kathukkaradhu romba easy. So indha maari ஒரு சர்ட்டன் செட் ஆஃப் வேல்யூஸை வந்து அவர் வந்து இவ்வளோ ஸ்பெஷலாக டியராக அவருக்கு வச்சுன்றது கம்ப்ளீட்லி ஷோஸ் இன் இஸ் மியூசிக், விச் இஸ் வாட் மேடம் இன் மை ஒப்பீனியன் அ கம்ப்ளீட் மியூசிஷியன். இப்போ கூட காரில் வரும்போது யூ கேன் ஜஸ்ட் சி தெல் பி அ பிளேலிஸ்ட் வேர் வில் தேர் தெல் பி அன் என்டயர் பிளேலிஸ்ட் ஆஃப் ராம்நாத் கிருஷ்ணன் சாங்ஸ் அண்ட் நே ஜேசினே ப்ரோ ப்ரோச்சேவார் அவரே யக்ஞாதுலு இந்த மாதிரி எல்லாமே போயிட்டே இருக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் லைக் யூ ஹாவ் யூ ஹாவ் லிசன் டு இட் number of times, but still there is something that you can get from it, you can get inspired by that from that recording. This is the advantage for our generation now. Actually, we can relive the music that they produced at that time through recordings, right? Not just me, many of my friends, our peers, we've heard many people in course of conversation wonder and discuss why someone like Ramnath Krishnan, for the level of music that he was saying and for the level of aesthetics which was in his music, why he wasn't a bigger rage or more popular in his time. For this, enakku thoninad enna, I only feel that for many people, when we see people across various different fields and different walks of life, from their approach, sometimes you feel that they are way ahead of their time. I personally believe that Ramnath Krishnan sir was one of those musicians whose music and whose approach was far beyond his time.